Good morning students, welcome to Shape a Group of Schools online class. So in this class we are going to see the civics first lesson. The lesson name is state government. State government பத்தி தான் பார்க்க போறோம் இந்த லெசன்ல. So இந்த லெசன்ல நம்ம வேற என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னு பார்த்தா பார்லிமென்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். So பார்லிமென்ட் பத்தியும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பத்தியும் பார்க்க போறோம். So அண்டர்ஸ்டாண்ட் தி எலெக்ஷன் ப்ரொசீஜர். எலெக்ஷனுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்த்தா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர். கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் என்ன பவர்ஸ் இருக்கு, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது த்ரீ மெயின் ஆர்கன்ஸ் என்ன, நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு த்ரீ மெயின் ஆர்கன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆர்கன்ஸ்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது, செகண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, தேர்டு ஜுடிஷியரி இருக்குது. ஸோ இந்த த்ரீ ஆர்கன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவுமே உனக்கு ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு கான்வர்சேஷன் ஸ்டூடெண்ட்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் பற்றி தான் இந்த லெசனு. ஸோ லெசன் ஃபுல்லாகவுமே அதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் கோ டு த லெசன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு கான்வர்சேஷனில் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கான்வர்சேஷன். ஸோ டீச்சர் வந்து கிளாஸில் என்ட்ரானே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குட் மார்னிங் இதெல்லாம் சொல்லிடுறாங்க. சொன்னோடனே டீச்சர் என்ன சொல்கிறாரு, கம்மிங் மண்டே நம்ம கிளாஸில் நம்ம ஸ்கூலில் என்ன பண்ண போகிறாங்க, நியூ பில்டிங் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த பில்டிங்க்கு ஓப்பன் பண்ணுற போகிறதுக்கு சீஃப் கெஸ்ட்டை நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ யார் அந்த சீஃப் கெஸ்ட்டு, வி ஹவ் இன்வைட்டட் எம்எல்ஏ வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே எம்எல்ஏ ஐ ஹாவ் ஹியர் பட் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஹி. ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான், எம்எல்ஏ எனக்கு தெரியும், ஆனால் யார் அந்த எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏனா என்னென்னு எனக்கு தெரியாது, எம்எல்ஏன்ற நேம் மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த வேர்ட் மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்கிறான். ஸோ எம்எல்ஏஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள், ஹீ இஸ் ஒன் அமௌங் அஸ், ஹீ இஸ் எ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ எம்எல்ஏ யாருன்னு சொல்கிறாங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ், நம்மளில் ஒருத்தர் தான், அவர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பர்னு சொல்லி எம்எல்ஏவை சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, வில் யூ எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அப்படின்னு பசங்க கேட்குறாங்க. கேட்டோடனே டீச்சர் என்ன சொல்கிறாரு, ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ட்டு அசம்பிளி செஷன், சீஃப் மினிஸ்டர், அதர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் இட் பில்டிங், வேர் இஸ் இட், இட் லுக்ஸ் லைக் அ ஃபோர்ட். அந்த ஃபோர்ட்டை பற்றி பசங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தனா இந்த ஃபோர்ட் பார்க்குறியா, உனக்கு ஃபோர்ட் தெரியுதா இதில். ஸோ இது பார்த்தனா ஃபஸ்ட்டு ஃபோர்ட், நம்ம சென்னையில் ஃபஸ்ட்டு ஃபோர்ட் இது தான். அந்த ஃபஸ்ட் இங்கிலீஷ் ஃபோர்ட்ரஸ் இன் இந்தியா. த ஃபோர்ட் கரண்ட்லி ஹவுஸ் இஸ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் செக்ரட்டேரியட். இந்த ஃபோர்ட் தான் என்னது, இதில் தான் என்ன இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் செக்ரட்டேரியட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அஸ் அ லோவர் ஹவுஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அது இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த ஃபோர்ட்டில் தான் இருக்குது. அண்ட் வேர் ஆல் எம்எல்ஏஸ் மீட் டு டிஸ்கஸ் வேரியஸ் மேட்டர் ரிலேட்டிங் டு த வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட்டை. நம்ம ஸ்டேட்டோட வெல்ஃபேர்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறது எம்எல்ஏஸ் எல்லாமே இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான், இந்த ஃபோர்ட்டில் தான் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹூ வில் பி தேர் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு பசங்க கேட்குறாங்க. யாரெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்காங்க அப்படின்னோடனே, இந்தியா ஹேஸ் செப்பரேட் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் த யூனியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அதாவது நம்ம இதுவே எப்படி இருக்குது, யூனியனில் யூனியன் இருக்குது, ஸ்டேட்ஸ் இருக்குது, யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ டூ யூ நோ ஹவு மெனி ஸ்டேட்ஸ், நம்ம ஸ்டேட்ஸ் எத்தனை இருக்குன்னு தெரியுமா, 29 ஸ்டேட்ஸ் இருக்குது. எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது நமக்கு, 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ அந்த டைம் தான் சொல்கிறாங்க, ஐ செட் ஆல்ரெடி பவர், இந்த நம்ம பவர் பார்த்தனா ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க, டூ செட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இது. ஒன்று பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ நீ பார்த்துட்ருக்கிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடு சேர்ந்தது, ஓகேவா. சென்ட்ரல் கவர்மெண்ட்னு பார்த்தோன்னா நமக்கு வேறு, அதில் இந்தியாஸ் பார்லிமெண்ட்ரி. ஸோ பார்லிமெண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேசிஸாக. ஸோ இந்தியா இஸ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் வேர் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த பார்லிமெண்ட்டில் பார்த்தோன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த ஹெட் ஆஃப் த இந்தியன் யூனியன், இதில் ஹெட் அவர் தான். அண்ட் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆல் மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள், இவங்க எல்லாமே ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்கு. திஸ் இஸ் கால்ட் அ சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த பார்லிமெண்ட் இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது என்ன கேட்குறாங்க பசங்க, நமக்கு செப்ரேட் கவர்மெண்ட் இருக்கா, நம்ம ஸ்டேட்க்குன்ட்டு செப்ரேட் கவர்மெண்ட் இருக்கான்னு சொல்கிறாங்க. எஸ் நமக்கு இருக்கு இல்லையா, செப்ரேட் கவர்மெண்ட் தானே இருக்குது, எல்லா ஸ்டேட்ஸும் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸாக செப்ரேட் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்குது, யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் இருக்குது. டு ரன் இட்ஸ் ஓன் அட்மினிஸ்ட்ரேஷன், யாரெல்லாம் அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க நம்மளுக்கு,
இந்த கவர்னர் பண்ணுறாங்க சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஆல் மினிஸ்டர்ஸ் எல்லா மினிஸ்டர்ஸும் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே எந்த இதில் இந்த நம்ம ஃபோர்ட்டில் தான். ஸோ த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் இஸ் கால்ட் எம்பி அண்ட் வேர் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் கால்ட் எம்எல்ஏ. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நீ பார்த்துட்டு இருக்க இல்லையா, இதில் தான் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் ஆல்சோ செக்ரட்டேரியட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் இருக்கிற மெம்பர்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸை தான் எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட் காமிச்சிருந்தேன் இல்லையா, இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற மெம்பரை எம்பி சொல்கிறாங்க. ஸோ எம்பினா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசிஸில் அண்ட் எம்எல்ஏஸ்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் அக்கார்டிங் டு அவர் கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இஸ் எம்எல்ஏ கோயிங் டு இன்னோக்ரேட் த ஃபங்க்ஷன், ஹூ அப்பாயின்ஸ் இம், யார் எம்எல்ஏவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ நீ பார்த்துட்ருக்கிறது என்னது, ஓட்டிங் மெஷின் இல்லையா. இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த எம்எல்ஏஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த எம்எல்ஏஸ் ஆர் நாட் அப்பாயிண்டட், அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்கள எப்படி பண்ணுறாங்க, எலெக்ஷன் மூலமாக, தே ஆர் எலெக்டட் பை த பீப்புள் த்ரூ ஜென்ரல் எலெக்ஷன். இப்போ நீ பார்க்குறது எலெக்ஷன், அந்த எலெக்ஷன் அப்போ அந்த யூஸ் பண்ணுற அந்த ஓட்டிங் மிஷின் தான் நீ பார்த்துட்ருக்க. ஸோ எம்எல்ஏவோட எலெக்ஷன் வந்து வெறும் எலெக்டட் பை த பீப்புள், பீப்புளோட எலெக்ஷன் மூலமாக தான் அவங்க எலெக்ட் பண்ணுறால தான் வந்து எம்எல்ஏவாக செலக்ட் பண்ணுவாங்க. தீஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிளே அ வைட்டல் ரோல் இன் எலெக்ஷன். ஸோ இதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ செவரல் கான்ஸ்டியூவன்சிஸ், நிறைய கான்ஸ்டியூவன்சிஸ் இருக்கு இல்லையா, நிறையா பிளேசஸ், இப்போ நம்ம தமிழ்நாடுனாலேயே அதில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து செப்பரேட் பர்சன் வந்து எம்எல்ஏவாக வந்து நிற்பாங்க எலெக்ஷனில். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நாமினேட் த கேண்டிடேட் டு ஈச் கான்ஸ்டியூவன்சிஸ் அண்ட் ஆல்சோ 18 இயர்ஸ். இந்த ஓட்டிங் நீ பண்ணுறதுக்கு என்ன ஏஜ் உனக்கு தேவைப்படும், 18 இயர்ஸ். உன்னோட ஏஜ் என்னவாக இருக்கணும், 18 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கணும். ஸோ த கேண்டிடேட்ஸ் ஹூ கெட் த மோர் நம்பர் ஆஃப் ஓட், இந்த எலெக்ஷனில் யார் அதிகமாக ஓட் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் என்னது எம்எல்ஏவாக எலெக்ட் ஆவாங்க. அண்ட் ஆல்சோ எந்த எலெக்ஷன் பார்ட்டி அதிகமாக வந்து வின் பண்ணியிருக்காங்களோ, எந்த எம்எல்ஏஸ் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க பார்ட்டி தான் என்னது, அவங்க தான் ரூலிங் பார்ட்டியாக செலக்ட் ஆவாங்க. த கவர்னர் கால் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி டு த ஃபார்ம் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதில் யார் அதிகமாக வந்து ஓட்டிங் வாங்கியிருக்காங்களோ அவங்கள கவர்னர் கூப்பிட்டு மெஜாரிட்டி பார்ட்டின்னு அனௌன்ஸ் பண்ணி அவங்கள லீடரும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ், அ பார்ட்டி ஹூஸ் எம்எல்ஏ ஹேஸ் ஓன் மோர் ஹாஃப் ஆஃப் த நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூவன்சிஸ், அதிகமாக ஓட்டிங் வாங்குறவங்க ரூலிங் பார்ட்டி, கம்மியாக ஓட்டிங் வாங்குறவங்க ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஓட்டிங்கில் உனக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ திஸ் இஸ் த ஓட்டிங் மிஷின். இந்த இதில் உனக்கு என்னென்ன கேண்டிடேட்ஸு ப்ளஸ் அவங்களோட சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் அதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருக்கு ஓட் பண்ண போகிறாங்களோ அவங்க அந்த பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நீ இப்போ பார்க்குறது என்னென்னு உனக்கே தெரியுதா, இது என்ன பிளேஸ்னு, நம்மளோட ஹைகோர்ட்டு, நம்ம சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட்டு. ஸோ இது பார்த்தனா த 3 மெயின் ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கு, இதெல்லாம் பார்க்க போகிறேன்னு, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ இதில் பார்த்தனா லெஜிஸ்லேட்டிவ்ன்றது பிரான்ச் மேக்ஸ் லா, லா மேக் பண்ணுறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது செயல்படுத்துறதுன்னு சொல்லுவோம், என்ஃபோர்ஸஸ் எல்லாம். ஜுடிஷியரின்றது இன்டர்பிரட்ஸ் த லா, ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த 3 ஃபோர்ஸஸ் தான் நம்ம மெயின் கவர்மெண்ட் ஆர்கன்ஸாக இருக்குது லாஸில். இதில் பார்த்தனா அது ஹை கோர்ட் நீ பார்த்துட்ருக்க இல்லையா, ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆர்கன் ஆஃப் த ஸ்டேட் லெவல், நம்ம ஸ்டேட் லெவலில் பார்த்தோன்னா ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆர்கன் இது தான். இதில் இட் இஸ் அ இண்டிபெண்ட் பாடி, இது வந்து தனியாக இண்டிபெண்ட் தான் இது. அண்ட் ஆல்சோ ஷால் பி ஹை கோர்ட் இன் ஈச் ஸ்டேட்டு, நிறைய கான்ஸ்டியூவன்சிஸில் நிறைய வந்து ஹை கோர்ட் வந்து செப்பரேட்டாக ஈச் ஸ்டேட்டில் இருக்குது. த ஸ்டேட் ஹை கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ், இதில் ஹெட் யார் இருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் இருப்பார், அதர் ஜட்ஜஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் த ஹை கோர்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம் அண்ட் ஃபிக்ஸடு, இதில் இருக்கிற ஜட்ஜஸ்ஸு எப்பவும் ஒரே மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டாங்க, ஒரே ஜட்ஜஸும் இருக்க மாட்டாங்க, ஃபிக்ஸடாக ஒருத்தரே இருக்க மாட்டாங்க, சேஞ்ச் ஆவாங்க. ஸோ பிரசிடென்ட் தான் வந்து இதில் அப்பாயிண்ட் பண்ணுறாராம் சீஃப் ஜஸ்டிஸை.
and also hold office our 62 years and the judge and the judge irkarliya chief judge avar and the justice irkarliya avarku 62 years vara varaikkum avara anga vandu work pannalanranga so high court there is a district courts idala high court mari nariya district courts la irukku district wise courts irukku and nariya vandu adala branches irukku they ensure justice to the people without any ways and also apart from this family courts and disputes relating to marriage and family affairs actually idhe mari courts actually vera edhukku mattum illama nariya family courts and also marriages and family affairs idella relating to paakkuradhukku nariya disputes a paakkuradhukku adha facilities um irukku idha and கோர்ட் இல்லாம அத தவிர மற்ற இதுவும் பார்க்கிறதுக்கு ஃபேமிலி பத்தி பார்க்கிறதுக்கும் நிறைய டிஸ்பியூட்ஸ் பத்தி பார்க்கிறதுக்கும் நிறைய கோர்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க சோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல நம்ம ஹை கோர்ட் சோ இதோட வர்க்கிங் வந்து இதுதான் சோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த ஸ்டார்டிங்ல கான்வர்சேஷன்ல இருந்து பார்த்துட்டு வந்தோம்ல எம்எல்ஏ எம்எல்ஏனா எப்படி வந்து அவங்க எலெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் இல்லையா ஸோ ஓட்டிங் மிஷின் வச்சு அதில் தான் ஓட் பண்ணிவிட்டு அதுலேருந்து செலக்ட் ஆகுறாங்க உடனே அந்த ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறான் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் அதை கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த ஓவர் ஆல் இன்க்ளூடட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் கேட்ட உடனே யார் இருக்காங்க நான் சொல்கிறப்பே சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் அந்த கவர்னர் இருப்பாங்க சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறது இவங்க தான் இருப்பாங்க ஸோ த கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நம்ம பிரசிடென்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணுற பேர் தான் கவர்னர் ஃபார் த 5 இயர்ஸ் டேர்முக்கு அதே மாதிரி சீஃப் மினிஸ்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறது எப்படின்னா அந்த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி அதாவது அந்த மெஜாரிட்டி பார்ட்டி வின் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இல்லையா அதில் லீடர் அப்பாயிண்ட் பண்ணுறது நம்ம கவர்னர் அதில் யாருன்றத கவர்னர் சீஃப் மினிஸ்டராக செலக்ட் பண்ணுவாங்க அண்ட் வித் த கவர்னர் கான்ஸ்டிடுவன்ஸ் கேபினட் வித் இன்க்ளூட்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அஸ் மினிஸ்டர்ஸ் ஸோ அதில் இருக்கிற மினிஸ்டர்ஸை கவர்னரோ சீஃப் மினிஸ்டரோ டிஸ்கஸ் பண்ணி அவங்க இதிலிருந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மினிஸ்டர்ஸும் பார்த்தோன்னா 5 இயர்ஸ் டேர்முக்கு இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறான் ஷாலை பிக்கம் கவர்னர் நான் கவர்னர் ஆகலாமா நான் சீஃப் மினிஸ்டர் ஆகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான் லைக் த சேம் ஆகலாம் ஏன் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க எப்படி என்ன ஏஜ் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா டு பிக்கம் அ கவர்னர் யூ ஷுட் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட் 35 இயர்ஸ் உனக்கு 35 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் நீ ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ யூ மஸ்ட் பி அ சவுண்ட் மைண்டடாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு கவர்னருக்கு இதுதான் குவாலிஃபிகேஷன் பட் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறப்ப ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் உனக்கு என்ன ஏஜ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் 25 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் should be an member MLA or in case of MLC so member of legislative assembly நம்மளோட ஸ்டேட்டில் வந்து ஸோ இதில் சீஃப் மினிஸ்டர்ஸோட குவாலிஃபிகேஷனில் எம்எல்ஏ அதாவது எம்எல்ஏன்றது சொன்னல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லைனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது லோவர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த இதில் ஏதாவது ஒரு இதில் மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சீஃப் மினிஸ்டருக்கு போஸ்டிங்கில் நிற்கலாம் செலக்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேண்டிடேட்டாக நிற்கலாம் ஸோ ஹூ இஸ் அன் எம்எல்சி நம்ம எம்எல்ஏ பற்றி தான் கேள்விப்பட்டுட்டு இருந்தோம் எம்எல்சினா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எம்எல்ஏனா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சொல்லியிருந்தோம் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு எம்எல்சினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட உடனே நமக்கு ஞாபகம் இருக்கான்னு அப்போ தான் சொல்கிறாங்க லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் ஹாஸ் 2 ஹவுசஸ் அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் ஆக்சுவலாக நமக்கு லோவர் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது அப்பர் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது ஸோ இதை பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்னு சொல்கிறாங்க அப்பர் ஹவுஸ் இஸ் கால்ட் அஸ் அ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இங்கே தான் சொல்கிறாங்க அப்பர் ஹவுஸ் தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்கிறோம் ஸோ ஹியர் த மெம்பர்ஸ் ஆர் கால்ட் எம்எல்சிஸ் இஸ் அண்ட் தே ஆர் நாட் எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள் நம்ம எம்எல்ஏனா டைரக்டா வந்து யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் நம்ம எலெக்ட் பண்றதான் பீப்புள்ஸ் எலெக்ட் பண்றவங்க தான் எம்எல்ஏஸ் பட் எம்எல்சி இஸ் நாட் லைக் தட் தே ஆர் நாட் எலெக்டட் பை த பீப்புள்ஸ் அவங்க பீப்புளால் எலெக்ட் பண்ணுறவங்க இல்லை த லோவர் ஹவுஸ் கால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி த மெம்பர்ஸ் ஆர் கால் எம்எல்ஏஸ் ஸோ அப்பர் ஹவுஸில் இருக்கவங்க எம்எல்சி அண்ட் லோவர் ஹவுஸில் இருக்கிறவங்க எம்எல்ஏஸ்னு சொல்கிறோம் இன் இந்தியா சம் ஆஃப் த ஸ்டேட் ஹாவ் 2 ஹவுசஸ் நம்ம இந்தியாலேயே ஒரு சில ஸ்டேட்டில் வந்து 2 ஹவுசஸ் இருக்குது அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ் இருக்குது பட் நம்ம தமிழ்நாட்டில் வெறும் லோவர் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ திஸ் இஸ் த யூனிக் கேமரல் லெஜிஸ்லேச்சர்னு சொல்கிறோம் நம்மளது யூனிக் கேமரல் லெஜிஸ்லேச்சர் So, sure.
Now can you please tell me the powers and functions of governor and chief minister? நம்ம இப்போ chief minister ஆகிறதுக்கோ governor-க்கோ என்ன qualifications-னு பார்த்தோம். இப்போ அவங்களோட powers and functions என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். The governor is the integral part of the state legislature. Governor is the head of the state executive and has a enormous power. So governor தான் head of the state. நம்ம head of the state governor தான் எல்லா powers-உம் அவருக்கு இருக்கு. அதிக அளவுல power வச்சிருக்கிறதே நம்ம governor தான். All the administration is carried on at his name. So எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனுமே இவர் தான் பார்த்துப்பாரு. He is a chancellor. யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் நம்ம பிளேஸில், இது எல்லாத்துக்குமே ஹெட்டு சான்ஸ்லர் வந்து இவர் தான். ஸோ ஆஸ் அ அட்வொகேட் ஆக்சுவலாக இவர் நிறையா பேரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு, நிறையா பீப்புள்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இவர் ஒரு சில ரைட்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, யார் அப்பாயிண்ட் பண்ணனா, அட்வொகேட் ஜெனரல், சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் த வைஸ் சான்ஸ்லர், இதை மாதிரி எல்லா ஹெட்ஸையும் செலக்ட் பண்ணுறதுக்கான பவர்ஸு கவர்னருக்கு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கவர்னரோட பவர்ஸாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா, சீஃப் மினிஸ்டரோட ஒரு சில பவர்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் சீஃப் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹி அலோகேட்ஸ் போர்ட்ஃபோலியோஸ் அமாங் த மினிஸ்டர்ஸ், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஆக்சுவலாக இவர் தான் வந்து இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது, அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்குன்னு சொல்கிறது, லைக் திஸ் இதை மாதிரி எல்லாமே வந்து பண்ணுறது நம்ம சீஃப் மினிஸ்டர் தான். அண்ட் ஆல்சோ கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள், நிறையா ரெஸ்பான்ஸு இவருக்கு தான் இருக்குது நம்ம ஸ்டேட்டில். ஸோ ஆல் த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இவருக்கு அண்டரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, இவரோட டீமில் தான் இவர் சொல்கிறத கேட்டு தான் ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணுறாங்க. ஸோ த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லா மினிஸ்டர்ஸும் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் நம்ம ஸ்டேட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் நிறையா மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஒரு பிளேஸஸ்க்கும் தனித்தனி கான்ஸ்டியூவன்சிஸ்க்கும் எல்லாமே இருக்காங்க இல்லையா, செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்குன்னு இருக்காங்க. ஸோ எதுக்குனாலும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது எல்லாமே பாரு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எம்எல்ஏஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், அவங்களோட கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றிலாம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அதுலேயே என்ன பார்த்தோம், ஹைகோர்ட் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. ஹைகோர்ட் வந்து நம்ம சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட், அதுதான் வந்து பெரிய ஹைகோர்ட் நமக்கு இருக்கிறது, ஹைகோர்ட்டுன்னு அதுக்கு தான் அந்த நேமே. ஸோ நமக்கு இருக்கிற ஹைகோர்ட் அது தான். அதில் அடுத்தது நிறைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது, இதில் ஜட்ஜஸ் எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, சீஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க, ஜஸ்டிஸ் இருப்பாங்க, ஜட்ஜஸ் எல்லாம் ப்ரெசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு இதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் ஃபுல்லாகவுமே உனக்கு எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லைக் திஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடக்கிற பார்ட்டிஸ் பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளாஸ். ஐ வில் சீ யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.